நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலோட முடிவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு கட்சிகளுக்கு மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதில் ஒன்று விசிகா, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6.7% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் 3.4% ஓட்டுகளை வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை 8% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்க இருக்கு. இதை கொண்டாடும் விதமாக தான் அண்ணனோட தம்பிகள் ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் எங்கள் அண்ணனுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் மறுபக்கம் பார்க்கும்போது இது அண்ணனுக்கு கிடைச்ச வெற்றி எல்லாம் கிடையாது, அண்ணன் இளைஞர்களை ஏமாத்தி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, சீமானுக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் ஆபத்தானவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போறதை பார்க்க முடியுது. சரி, என்னதான் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே இருக்கு, இப்ப மாநில கட்சி அந்தஸ்தும் பெற்றிருக்காங்கல்ல, அதை பாராட்டணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் மற்றவங்க எல்லாமே சுட்டி காட்டுறது என்னன்னா, சீமான் எந்த வகையில எதை சொல்லி ஓட்டு வாங்கினாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழீழ பிரச்சனையை மையமா கொண்டுதான் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா போக போக அவருடைய நிறம் மாறிக்கிட்டே இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கிற சாதி விஷயத்துல அவர் இன்னும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை தான் கொண்டிருக்கிறாரு. அந்த சிந்தனைகளை அவருக்கு பின்னாடி வர இளைஞர்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்காரு, அது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, சாதியை எல்லாரும் குடின்னு அழைக்கணும், தமிழர்களுக்கு உண்டான குடிகள் நிறைய இருக்கு, அதை தான் சாதியை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆக நம்ம குடின்னு கூப்பிட்டுறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு உண்டான சாதிகள் அப்படின்னு ஒரு கேட்டகரியே பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் சோசியல் மீடியால யாராவது நாம் தமிழர் பத்தி தப்பா பேசினாங்கன்னா, நீங்க வடுக வெந்தேரி, நீங்க நாயுடு வெந்தேரி, நீங்க நாயக்கன் வெந்தேரி அப்படின்னு பெரியார் உட்பட எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஆக தமிழ் மொழியோட பெருமையை பேசுறேன், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளும் அப்படின்னு சொல்றாரு. சரி, தமிழன் எப்படிப்பா கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்த்தா, சாதியின் அடிப்படையில, அதாவது அவங்க மொழியில சொன்னோம்னா குடியின் அடிப்படையில கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நாம் தமிழர்ல ஃபார்முலாவே கட்டமைச்சிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் முன்ன சொன்ன நாயுடு, நாயக்கர் போன்ற பதங்கள் எல்லாமே. ஆக சாதியை பற்றி இப்படிப்பட்ட சிந்தனை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னா, ஆணவ கொலைய குடிப்பெருமை கொலைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறுத்திருக்கு. இதை ஒரு மேடையில சீமான் அவர்களே ஓபனா பேசியிருக்கிறாரு. ஆணவ கொலை அப்படிங்கிற சொல் கொடுக்கிற பர்செப்ஷன் வேற, ஆனா அதுவே குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்றது வேற. அவரை இதை சொல்லும் போதே குடிப்பெருமைனா நீங்க எதை மீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆக சமூக அமைப்புல இறுக்கி போயிருக்கிற சாதியை பத்தின புரிதல் சீமானுக்கே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாதிய குடின்னு சொல்லி தமிழ் சாதிகள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரிவினையை கிரியேட் பண்றது பார்த்துட்டு இருக்காரு. இதைத்தான் மக்கள் கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்காரு, குறிப்பா இளைஞர்கள் கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்படி நுண்ணிய பார்வையை பார்க்காம திராவிட கட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தியின் வெளிப்பாடா மட்டுமே சீமான அணுகிறதுன்றது ரொம்ப மேம்போக்கான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் எதுவும் தெரியாம மேம்போக்கா இருக்கிறத சீமான் நல்லா பயன்படுத்திக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை அங்கங்க பேசுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி, குறிப்பா விவசாயிகளோட பிரச்சனையை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி, விவசாயி தான் முக்கியம், விவசாயத்தை நம்ம அரசு வழியா மாத்துவோம், ஆடு மாடு மேய்க்கிறத நம்ம அரசு வழியா மாத்துவோம், டாக்டர் படிச்சு என்ன பண்ண போற, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு என்ன பண்ண போற அப்படிங்கிற முரட்டு பிற்போக்குத்தனமான வாதத்தை தான் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் வரைக்குமே முன் வச்சிட்டு இருந்தாரு. சோ கல்வி டெக்னாலஜி அப்படின்னு இவ்வளவு வளர்ந்தும் கூட சாதி இன்னும் இறுகி போயிருக்கு, அதை பற்றி தெளிவான புரிதலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கும் கட்சிகளுக்கும் இருக்கும் போது வளர்ந்துட்டு வர கட்சியான நாம் தமிழரும் அடிப்படையிலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதா சரியா இருக்கும். ஆனா அவங்க அடிப்படையிலிருந்தே விஷமத்தனத்தை வளர்க்குற மாதிரி தமிழ் தமிழ் என்ற பேர்ல சாதியை கூர்மைப்படுத்துற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. அண்ணனுடைய இந்த பேச்சுக்கு சிறந்த உதாரணமா நாம் தமிழருடைய இடும்பான கருத்துக்கு சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. விசிகா பாமக எல்லாம் எங்களுக்கு தோழமை கட்சி தான் அப்படின்னு விசிகாவையும் பாமகவையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குற பார்வைன்றது அவருக்கு தமிழ்நாட்டுல அரசியல் பத்தி சாதியை பற்றியுமே சரியான புரிதல் இல்லை அப்படிங்கறத தான் காட்டுது. இந்த போஸ்ட் பார்த்துட்டு தான் 25 வருஷமா மக்கள் களத்துல நின்று சாதிக்கு எதிராக போராடுற விசிகா எங்க, இதுவே முன்னாடி வர்க்க போராட்டம் நடத்திட்டு இருந்த பாமகவர் தான் பரவாயில்ல, ஆனா இப்ப பாமகன்றது தமிழ்நாட்டுல இயங்கிட்டு வர குட்டி RSS மாதிரி மாறி இருக்குது. RSS மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்றாங்கன்னா பாமக சாதியை கூத்திட்டு பிரச்சாரம் பண்றாங்க, அவங்கள போயிட்டு ஜனநாயக கட்சியான விசிகா கூட கம்பேர் பண்றதுன்றது தட்டையான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் சொல்ல போனா குட்டி பாமகவே நாம் தமிழர் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக புரிதலை வளர்த்துக்க வேண்டிய ஜாதி விஷயத்துல நாம் தமிழரும் சரி, சீமானும் சரி, அவரை ஃபாலோ பண்றவங்களும் சரி, அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கட்சி ஆரம்பிச்ச 15 வருஷத்துல கட்சியை டெவலப் பண்றதுக்கான எவ்வளவோ ஸ்பேஸ் இருந்துச்சு, ஆனா அதையெல்லாம் சீமான் கோட்டை தான் விட்டாரே தவிர கட்சியை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சிறந்த உதாரணமா சொல்லணும்னா ஜெயலலிதா, கலைஞர் போன்ற பெரிய தலைவர்கள் இல்லாத வெற்றிடம் இருந்தது, அப்பவுமே சரியான ஐடியாலஜி வச்சு பேசி அவர்கிட்ட ஸ்ட்ராங் பண்ண கிடையாது, அப்போல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லி டெவலப் பண்ணாம விட்டுட்டு இப்போ வந்துட்டு எங்களுக்கு விவசாயம் சின்ன போயிருச்சு, அதனாலதான் 5% கம்மியாயிருச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துதான் சோசியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விவசாய சின்னம் அவ்வளவு முக்கியம், 5% மக்கள் அந்த விவசாய சின்னத்துக்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அப்போ அதை காப்பாத்துறதுக்காக சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் கேள்வி முன்வைக்கிறாங்க. டிசம்பர் மாசம் சின்னத்தை கேட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சீமான் ஆனா அதை ஏன் அப்ளை பண்ணாம விட்டாரு, அவரு டபுள் சைடு கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஜெயிக்கிற
வேணும்னு நினைச்சு ஒர்க் பண்ணா எவ்வளவு வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனா தொகுதி ரீதியா கணக்கெடுத்து அங்க யார் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு எதிராக ஒரு அதே சாதியை சேர்ந்த ஸ்ட்ராங் கேண்டிடேட் நிறுத்துறது, அதன் மூலமா பேரம் பேசி காசு வாங்குறது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் வந்துகிட்டே இருக்கு. அதை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வர நிர்வாகிகள் எல்லாமே வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட மயிலாடுதுறையிலிருந்து ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு, என்ன துளுக்கட்சி அப்படின்னு சொல்லி திட்டினாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய பெண் நிர்வாகி ஒருத்தர் ட்ரைப் சேனல்ல ஒரு பேட்டியே கொடுத்துருக்காங்க. ஆக இந்த மாதிரி நிர்வாகத்தில் சீர்கேடு பண்ணி நாம எப்படியும் ஜெயிக்கவே கூடாது, ஆனா காசு மட்டும் பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு. மேலும் மதத்தை பத்தின புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம தன்னை நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கரிசனம் கூட இல்லாம துளுக்கட்சி அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து திட்டுறதெல்லாம் மத ரீதியா சீமான் என்ன புரிதல் இருக்காரு அப்படின்னு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த தேர்தலில் கூட மதுரையை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாமே அமைச்சர் மூர்த்தி அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆக கட்சியை வளர்க்கறதுக்கும் ஓட் பர்சன்டேஜ் கெயின் பண்றதுக்கும் எவ்வளவோ வாய்ப்பு இருந்தும் சீமான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுட்டு கோட்டை விட்டுட்டே இருக்காரு. ஆனா இதை புரிஞ்சுக்காத தம்பிகள் எல்லாமே இப்ப நாங்க வளர்ந்துட்டோம், இப்ப நம்ம மாநில கட்சி அப்படின்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்காங்க. இது பாக்குறதுக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தாலும் சீமான் ஏன் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு வெளியவே வரல, தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாள் ஆக போகுது, ஆனா இது வரைக்கும் எங்கேயுமே சீமான் அவர்கள் வெளியே தலை காட்டவே இல்லை, அவரு எங்க போனாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு வராங்க. நிலைமை இப்படி இருக்கும்போது நம்ம தனியா நின்னா ஜெயிக்க முடியாது, நாம தனியா நின்னா ஏதோ ஒரு குளறுபடி நடந்துகிட்டே இருக்கு, நம்ம விஜய் கூட கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். ஏற்கனவே இவங்க கிட்ட இருக்கிற இளைஞர்கள் ஓட்டு, மேலும் விஜய் பக்கம் இருக்கிற இளைஞர்கள் ஓட்டு எல்லாத்தையும் சேர்ந்தா நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. ஆனா விஜயை நம்பி பகலவன் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறதுக்கு சீமான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்லயே சீமான விஜய் வெச்சு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் அரசியல நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்க போதே அப்படின்னு தலைப்பு செய்திகள் வேணா இடம்பெறலாம். ஆனா இந்த நிலைமை அவங்க அடையிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க, எந்த மாதிரியான ஐடியாலஜி எடுத்துட்டு போனாங்க, கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல பொலிட்டீஷியன் ஆகிறதுக்கு வருங்கால தலைமுறையினர நல்ல வழியில கூட்டிட்டு போற விஷயத்துல சீமான் தவறி இருக்கிறாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இனிமேலாவது இளைஞர்களோட அறியாமை பயன்படுத்தாம சமூக புரிதல் ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட சொல்லி கொடுத்தோ பரப்பியோ அதன்படி ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சா பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரியான ஒரு போக்கில ஜெயிக்கிறதுன்றது ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் இதெல்லாம் உணர்வாரா இல்ல விஜய்க்காக காத்துட்டு இருக்க போறாரா, என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.